வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் விசல் யூடியூப் சேனல். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா அப்படின்ற ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த 1000 ரூபீஸ் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அண்ட் மெயினாக என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், என்ன எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு உடனே அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஆர் உங்களுக்கு இந்த மாதிரி கேர்ள் ஸ்டூடெண்ட்டை யாராவது தெரியும் அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த 1000 ரூபீஸ் ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கூடவே உடனே இமிடியட்டாக அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதார் கார்டு இருக்கும், எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இருக்கும். பட் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த நேம் கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங்கில் இருக்காது. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டில், ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் ஸ்பெல்லிங் இருக்கோ அதே நேம் ஸ்பெல்லிங்கோட ஆதார் கார்டில் உங்கள் நேம் இருக்கணும். இனிஷியல் அண்டு ஸ்பேஸ் ஸ்பெல்லிங் இதெல்லாமே ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கணும். மிஸ்மேட்ச் ஆனது அப்படின்னா அமௌண்ட்டை தரமாட்டாங்க, டிலே பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் அந்த நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றப்ப உடனே போயிட்டு இமிடியட்டாக அந்த நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நேம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் நேமில் தனியான ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த நேம், உங்கள் நேம் அப்படின்றது அந்த பாஸ்புக்லேயும் கரெக்டான ஒரு நேம் இருக்கணும். மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது, தப்பான வேறு ஒரு நேம் இல்லை அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் நேமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பாஸ்புக், அந்த பாஸ்புக்கில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த நேம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னமும் அமௌண்ட் கிடைக்கல. லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க, அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மாதிரி, இந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்லாம் இன்னமும் நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உடனே அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கணும். 10th, 12th, TC இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இஎம்ஐஎஸ் நம்பர், எமிஸ் நம்பர் அப்படின்ட்டு சொல்லப்படுற அந்த நம்பர் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டான ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதில் ஏதாவது தப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க, ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறப்ப கரெக்டாக என்ட்ரி பண்ணணும், தப்பாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப அதனால் உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டிசியில், ப்ளஸ் டூ டிசியில் உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்குறீங்க அப்படின்றப்ப அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நம்பரை தருவாங்க. ஸோ அந்த எமிஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப. அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஸ்கூலோட நேம். ஒவ்வொருத்தங்க 6th to 12th ஒரு ஸ்கூலில், 9th to 10th ஒரு ஸ்கூலில், அதுக்கப்புறமா 11th to 12th வேறு ஒரு ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, யாரெல்லாம் 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியம், சாரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களோ, அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ப்ரைவேட் ஸ்கூல் இல்லை அப்படின்னா எய்டட் ஸ்கூல் இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றப்ப வேறு வேறு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கலாம், பஞ்சாயத்து ஸ்கூல், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், மாடல் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எலிஜிபிள். பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடாது. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்கள் ஸ்கூல் நேமை கரெக்டாக ஃபுல்லாக என்டர் பண்ணணும். ஷார்ட்டாக என்டர் பண்ணுறது இல்லை அப்படின்னா தப்பான ஒரு ஊரை சூஸ் பண்ணுறது, உங்கள் ஊருக்கு பக்கத்தில், உங்கள் ஊருக்கு பதிலாக வேறு ஒரு பக்கத்து ஊரை நீங்கள் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்லைனில் என்டர் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்றப்ப இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அண்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்ப எப்போ கவர்மெண்ட் அமௌண்ட் தராங்களோ அப்போருந்தே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், உடனே கிடைச்சிரும் எந்த ஒரு டிலே இல்லாமல். இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இன்னமும் நிறைய பேருக்கு அமௌண்ட் கிடைக்கல. ஏன், என்ன ரீசன்னால் கிடைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணனால தான் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கல.
அடுத்த ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் பண்ண மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான். ஸோ ஓனாக நீங்களே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்ப கூட உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது. ப்ரௌசிங் சென்டரில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அவங்க ஏதோ ஒரு டேட்டாவை என்டர் பண்ணிடுறாங்க, கரெக்டான ஒரு டேட்டா என்டர் பண்ணாமல் ஏதோ ஒரு மிஸ்டேக் கூட என்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்றப்ப டிலே ஆகுது, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேட் ஆகுறனாலேயே அமௌண்ட்டு கிடைக்கல. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சொன்னவாட்டி இன்னும் கொஞ்சம் நாளில் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணாமல் அந்தந்த காலேஜில் இல்லை அப்படின்னா நீங்களே ஓனாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுதான் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர், கரெக்டாக இருக்கும். இல்லை வேறு வழி இல்லாமல் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க அப்படின்னா ஓகே, அங்கே போயிட்டு நீங்கள் அவங்க கரெக்டாக என்டர் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும் சாஃப்ட் காப்பியாக. அந்த சாஃப்ட் காப்பியோட சைஸ் வந்து 2250 KB இருக்கணும், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்டு சர்டிஃபிகேட் சாஃப்ட் காப்பி, எல்லா சர்டிஃபிகேட்டோட சாஃப்ட் காப்பியும் நீங்கள் கேபியில் வச்சுருக்கணும். ஃபைல் சைஸோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபியில் இருக்கணும், எம்பியிலலாம் இல்லாமல் கேபியில் ஜேபிஇஜி ஃபைலாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றப்ப உடனே குயிக்காக அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும், அதில் டிலே இருக்காது. இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா போதும். இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.